sir. Hey, what's the late? Sir, I'm going to go to the sir. Sir, I'm going to go to the sir. Sir, ஒரு பேட்டி குச்சனா நீல வச்சிக்கிறீங்களே தானையா வாட் இஸ் தி ப்ராப்ளம் ஆல் ப்ராப்ளம் தீத்து வைக்க போறீங்களா எஸ் யார் சார் வரே இவரே தெரியல டேய் இவரே தெரியல தெரியலையே இவர்தான் பிரிட்டிஷ் இளவர் சார் சார்லஸ் போடா சீட்டு கீழ கீழ போடா சார் என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க சரி கால் வைக்கறேன் இவன் ஒரு கஸ்டமரா இவனே சட்டை போட மாட்டான் இவன் கிட்ட சலவுக்கு போட போறான் இவன் ஒரு கஸ்டமர் இது ஒரு கன்சர்ன் போடா என்னங்க போடறையா உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி கோபால் என்ன பார்த்தா உங்களுக்கு ஆண்டி மாதிரி தெரியுதே ஐயா ஸ்டில் யூ ஆர் யங் மை பேபி பை தி வே உங்களுக்கு வந்த லெட்டர் மிஸ்டர் கோபால் அசிட் வழியுது தொடச்சிடுங்க தேங்க் யூ கெட்சு குச்சு மீ எஸ் அம்மா இன்னைக்கு நான் தான் வாசல் தெளிச்சேன் கோலம் போறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க பஞ்சு கிருஷ்ணா நெஞ்ச நக்காதரா நீங்க வர்றதுக்கு நாலு நாள் ஆகும்னு நான் தான் பால் காடை வாங்கி வச்சேம்மா வரச்சட்டி இது என்ன சத்திரமா சாப்பிடியா படுக்கிறதுக்கு போடா அந்த பக்கம் ஆண்டி நீங்க இல்லாத ரெண்டு நாளும் இந்த காம்பவுண்ட என் கண்ட்ரோல்ல வச்சிட்டு நான் பட்ட பாடு ஓ மை காட் பட் ஒன் திங் ஒரு மிலிட்டரி கேப்டன் மாதிரி ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தேன் ஆமாமா இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்மா அடுத்த தடவை வெளியூர் போகும்போது கண்ட்ரோல் என் கையில கொடுங்க ஆமா இது மாநிலசியாச்சு இவர் கையில தனியா எடுத்து கொடுக்கறதுக்கு போடா ஆண்டி நீங்க ரெண்டு பேரும் டயர்டா வந்திருப்பீங்க ரெஸ்ட் எடுத்துங்க ரெஸ்ட் கத்திரிக்காய் தாத்தா நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோ நடக்கணும் முத முதல்ல ஆபீஸ் போறீங்க ராபு காலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க சார் நான் சொல்ல ராபு காலம் வந்தாச்சு வணக்கம் சார் அத நீயே வெச்சுக்க எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க ஏண்டா எலவு கூப்பிடுறியா முத முதல்ல வேலைக்கு போறாரா அது இல்ல சார் எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார் உங்க சித்தப்பாவை கூட்டி வந்து எடுத்து தரேன் சார் வளரணும் சார் அவர் செத்து போயிட்டார்ல பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்து வாடா சார் நீங்க சொல்லுங்க சார் நம்ம ஏரியால இருக்காரு கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க நீங்க சும்மா இருங்க சார் இந்த நாய் எல்லாம் எவ்வளவு போட்டுப்பா 50 பைசா 75 பைசா போட்டுப்பா அதுக்காக நான் டைட் வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா சார் அதுவும் பண்ணல சார் வாய மூடுறா ஷட் அப் யுவர் மவுத் ஐ அம் கிராஸ் கடங்களை டீல் பண்ணிட்டு இருக்கேன் கெட் அவுட் மேன் லெட்ஸ் மூவ் அடங்கப்பா பில்டிங்கே இந்த ஆட்ட ஆடுதடா சாமி ஐயோ நெஞ்ச வேற வலிக்குதே சீட் ஜம்ப் மேடம் எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்னும் நடக்கல ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க எங்க கைய காட்டுங்க இதுதான் சான்ஸ் ஒரு தடவை தொட்டுக்கலாம் அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது இந்த கையில் இல்லாமா இருக்குதுயா பாலு பாலு ஐயோ அம்மா யார் அது அம்மா குளிர்தே தாங்க முடியலையே முடியலப்பா பாலு பாலு யார் அது பேயா இல்ல நான் சுமித்ரா ரெண்டு பொண்ணு தானே அப்பா அக்கா பக்கத்துல போய் உட்காரு சரிடா ஐயோ ஐயோ தாங்க முடியலையே தலை எடுத்து மடியில வச்சுக்கோ அப்பா மெதுவா மெதுவா தைலத்தை நல்லா தேயி ஐயோ தாத்தா
சீக்க போடுறதுக்கு என்னைய கூப்பிடுறீங்களா? வந்துடவா. இல்ல பலு, நான் இருக்கேன் பலு. இருப்ப நான் இருக்க மாட்டேனே. எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. எப்படி பொறுத்துக்கிறது? ஐயோ அப்பா. ஓகே, பல்லிக்கு தீனி பிடிச்சிருக்குவோம். ஐயோ அப்பா, குப்புனு வேர்த்துருச்சு. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஏமா, ஒரு லைன் முழுசா பாட மாட்டீங்களா? என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு? நான் கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரு நீங்க யார கேட்டீங்க? பாலு. ஐயோ, அத நான் எப்படிமா சொல்லுவேன். அவரே பேட் கண்டிஷன் தாண்டிட்டாரு. காட் கிரேஸ், தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ பீவர். அம்மா அம்மா, அவளிடம் கண்டு அந்நாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் புதுமை, அவளிடம் கண்டு. ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து? Come on, enjoy. ஆஹா, என்ன சுகம்! இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களா ஒரு 50 அடி அப்படி தலையில நிக்கணும். திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடையில கூவத்துல வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரு ஐடியா? நானா? இல்ல, இதெல்லாம் பொய். ஸ்டாப் இட். முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார். முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்ன நம்பி எப்படி கொடுக்கறது? 1st ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ? மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? உன்ன மாதிரி நாயங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்கார நாயங்களும் சேர்ந்து கட்டு போயிருது. இங்க பாரா, வீடு கொடுக்கறதுனா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒன்னு குடுக்கணுங்கறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி புடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னேன்னா உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா. என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமல ஒரு டிசிப்ளினா இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொல்ல, இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்த்துக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க. எதாவது சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன வரை டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி விட்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சம் இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூம் குள்ள வையே. ஜென்டில்மேன். ஹலோ ஹலோ சார், சார் சார், ஹலோ. இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன். ஓட்டுக்கடா.
ஹலோ நான் லேடி ஹாஸ்டல் போறோம் அங்க பீச்சர் எல்லாம் வெயிட்டிங்க என் பீச்சர் கெடுத்துறாதீங்க நீ ஏன் எத்தனை நாள் போவே சீக்கிரம் வாங்க கோபால் இது வரைக்கும் நான் லேடி ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல ஐயா பாட்டி பார்த்ததே இல்லையாடா ஐயோ நான் போடா போடா நான்சன்ஸ் கர்ச்சி செஞ்சு வச்சேன் சம்திங் ராங் ஆ ஜாக்கெட் இது பாருங்க கோபால் லேடிஸ் மேட்டர் இது எப்படிங்க வந்தது நோ நோ ஐ அம் ஜென்டில்மேன் முதல்ல டிஸ்போஸ் பண்ணு கோ கோ